श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। இன்னைக்கு பார்த்துருந்தோம் அதுவா வினாசக்திம் வினாலட்சணம் வினாலப்சப்தாந்தரம் சுஷுப்தி உத்தாபக வாக்கியவத் தத்துவமஸ்யாதி வாக்கியன यद् आत्मतत्व प्रतिपादनम् तद् आश्चर्यवत् शब्दशक्तेः अचिन्त्यत्वात् आश्चर्यवत् அப்படிங்கிறதுக்கு திருப்பி இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஆச்சரியவத்துக்கு நான் சொன்ன வார்த்தைலாம் விடுறாப்பா, இன்னொரு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டா, சக்தி லக்ஷணி சப்தாந்தரம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வழிதான் இருக்கு. ஒன்னு ஒரு சொல்லுல இருந்து இன்னொரு சொல்லு, இல்லாட்டி என்ன பண்றோம், ஒரு லட்சணை மூலமாக இல்ல சொல்லுடைய பொருள் மூலமாக, சொற்பொருள் லட்சணை பொருள் இல்லாட்டி குறிப்பு பொருள், லட்சணை பொருள்னா குறிப்பொருள் இல்லாட்டி வந்து அதனுடைய வேற ஒரு சொல்லோட சம்பந்தம், இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு சொல்லுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இது எதுவுமே இல்லாமலே சொல்லு நம்மள வந்து அடுத்த என்ன அது என்னத்தை உத்தேசிக்கிறதோ அந்த வேலையை செய்யறது எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா தூக்கத்துல. தூக்கத்துல இந்த மாதிரியான ஒரு சம்பந்தமும் இல்ல. இருந்தாலும் நம்மளை யாராவது தட்டி யாராவது தட்டி எழுப்பல, யாராவது திட்டி எழுப்பினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே டக்குன்னு எழுந்திருக்கிறோம். அதே மாதிரி தத்துவமஸ்யாதி வாக்கியமானது இந்த ஆத்ம தத்துவத்தை பிரதிபாதனம் பண்ணணுமோ அது அதை பிரதிபாதனம் பண்ணிட்டு போறது அப்படிங்கறது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன் அது எப்படி அது உண்டாகும், சப்தசக்தி அச்சிந்தியத்வா, சப்தசக்தி சப்தத்தோடைய சக்தி வந்து நம்மளுடைய புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம், அது எப்படி வேணாலும் வேலை செய்யும். வினா சம்பந்தம் போதனே அதிப்பிரசங்க, எப்பா இருப்பா இருப்பா இப்படி சொல்லக்கூடாது, எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம நீ வந்து ஞானம் உண்டாயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அதிப்பிரசங்க தோஷம் வரும், அதிவியாப்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படிலாம் சொல்லாத. லக்ஷணாபக்ஷேபி துல்லியத்வா, லக்ஷணையிலையும் கூட ஒரு சம்பந்தமும் இல்லாம இருந்ததுன்னா சம்பந்தம் சம்பந்தாந்திரம் இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றிய, லக்ஷணையிலையும் அதே பிரச்சனை தான். அதனால அங்கேயும் இதே மாதிரி சக்ய சம்பந்தசிய அநேக சாதன சாதாரணத்வாத் சப்த சக்ய சம்பந்தசிய, சக்ய சம்பந்தம் லக்ஷணா அப்படின்னு சொல்லி சொல்றது. லக்ஷணம் எதுக்கு, அதாவது லக்ஷணாபக்ஷி அப்படி துல்லியத்வாத்னு சொன்னாரு, லக்ஷணாபக்ஷம் துல்லியம்னு சொல்லி சொன்ன சக்ய சம்பந்தம் அப்படின்னு சொல்றதா லக்ஷணி. அந்த சக்ய சம்பந்தசிய அநேக சாதாரணத்வாத், சம்பந்தமானது அந்த லட்சணியானது ஒரு விஷயத்துல மாத்திரம் குறிக்கும் அப்படிங்கறது இல்ல, பல விஷயத்திலேயே போகலாம். அது நீங்க குறிக்கிற பொருள் வந்து ஒரு விஷயத்துலதான் இறங்கணுங்கிறது இல்ல, அர்த்தம் வந்து வேற மாதிரி ஆகலாம். அதுக்குதான் உதாரணம் என்ன பார்த்தோம், காக்கேபியோ ததி ரக்ஷதாம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு உதாரணம். காக்கை காக்கா கிட்ட இருந்து தயிரை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு, காக்கா கிட்ட இருந்து தயிரை காப்பாத்துனா என்ன பண்ணணும், காக்கா விரட்டணும் அதுதான் அவன் சொல்லியிருக்கான். காக்கா கிட்டே இருந்து தயிரை காப்பாத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான், பூனை கிட்டே இருந்து இல்ல. அதனால பூனை வந்தா விரட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க அர்த்தம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எடுத்துக்கிற தப்பு இல்ல, ஏன்னா காக்க கிட்ட நீங்க சொன்ன விரட்டியதுன்னு சொல்லலையே அப்படின்னு நீ கேட்கலாம். ஆனா லட்சணி எங்க, குறிப்பொருள் என்ன, வேற இடத்துக்கு போயிடுறதே. அதான் சொல்றாரு சக்கிய சம்பந்தசி அநேக, சக்கிய சம்பந்தமும் கூட இந்த மாதிரி அநேகமான அர்த்தத்தை கொடுக்கறதா இருக்கும், அதனால எல்லாத்துக்கும் பொதுவானதா இருக்கும். தாத்பரிய விசேஷ விசேஷா நியம ஹைதிஜே, அப்படி சொல்லாத. சக்கிய சம்பந்தத்துல ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா, நம்ம எங்க எந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணாலும் அதுல தாத்பரிய விஷயத்தை தான் முக்கியமா எடுத்துப்போம், அந்த சொல்லுக்கு இது தாத்பரியம் அப்படிங்கிறது தான். அப்போ சொல்லுடைய தாத்பரியத்தை வச்சுருந்தான் நம்ம வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமே தவிர சொல்லுடையோ சொல்லுடைய சக்தியை வச்சுட்டோ இல்ல. அதனால சொல்றாரு தாத்பரிய விஷயத்தும், தாத்பரிய விஷயத்தம்னா அப்போ தாத்பரிய விஷயத்தை வச்சுருந்தான் வந்து இந்த பேர் என்ன, வக்கீல்களா இருக்கட்டும் இல்லாட்டி பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் வந்து அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த தாற்பரியம், நான் சொன்னதோட தாற்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு. தாற்பரியம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், எந்த இடத்துல எதான எந்த சப்தமானது எப்படி எந்த அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்படுறது அப்படிங்கிறது. ஏன்னா அதனாலதான் வந்து வேதாந்திகள் பூர்மியவாசிகளுக்கும் வேதாந்திகளுக்கும் வித்தியாசம் இதுதான், சப்தமும் சப்தத்துடைய சக்தி எப்படி உண்டாகும், அந்த சப்தத்துடைய பிரமாணம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன சொல்றான், ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி அப்படின்னு மூணு பிரமாணத்தை கொண்டு வரான். நாம என்ன சொல்றோம், ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி மாத்திரம் இல்லப்பா, தாத்பரியமும் முக்கியம்பா அப்படின்னு.
தத்துவமசி அப்படிங்கும் போது தத்து அப்படிங்கறதுல நீங்க சாமானமா அதுன்னு சொல்லி அர்த்தத்தை எடுத்தோம்னா அது அப்படிங்கறதோட இது சேர்த்து தொம் அப்படிங்கறது நீ அப்படிங்கும் போது அது நீயும் வந்து ஒண்ணு எப்பவுமே ஆக முடியாது. அப்ப தாத்பரியம் என்ன அந்த அதுன்னு சொன்னதுக்கும் இதுன்னு சொன்னதுக்கும் அப்படிங்கறது அங்க முக்கியம். அதனால சொல்றாரு தாத்பரிய தாத்பரிய விசேஷா நீ அமைதி செய்ய தங்க சக்கிய சம்பந்தமானது அநேகமான பல விஷயத்துல போனாலும் கூட இங்க ஒரு தாத்பரியம் இருக்கு. அந்த தாத்பரியத்தை வச்சு விசேஷமானது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சொல்றேன் அப்படி இல்லப்பா தஸ்யாபி சர்வான் பிரதி அவிசேஷா அதுவும் கூட எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்கும். நீ யாருக்கு தாத்பரியம் சொல்றியோ அவன் செய்யாம எல்லாருமே செய்யறதா இருக்கும். அப்போ அந்த பிரச்சனையும் அதுவும் திருப்பியும் அதே அதிவிராத்தி தோஷத்துலதான் வந்து நிற்கும். கஷ்டத்து ஏவ தாத்பரிய விசேஷம் அவதாரியத்தின சர்வதிச்சு அப்படி இல்லப்பா கிளாஸ்ல எல்லாருக்கும் தான் கத்துக் கொடுக்குறோம். எல்லாருமே தாத்பரியத்தை புரிஞ்சுட்டாங்க வேதாந்தத்தை புரிஞ்சுன்றாங்க இல்ல ஏதோ சில பேர் தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி சில பேர் தான் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஹந்த தரை அப்ப நீ நாள் நீ காலிடா என்ன எப்படின்னு சொல்லி சொன்னா புருஷகதைவ கஷ்டித் விசேஷ நிர்தோஷத்துவ ரூபோ நியாமக. அப்போ பிரச்சனை என்ன சப்தத்தில் இல்ல நீ என்ன சொல்ல வர சப்தத்தை சில பேர் தான் புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படின்னா பிரச்சனை யாருகிட்ட இருக்கு சப்தத்துல இருக்கா இல்ல புருஷன் கிட்ட இருக்கா? மனுஷங்கிட்டதான் இருக்கு புருஷன் மனுஷன் மனுஷங்கிட்டதான் இருக்கு. அப்போ மனுஷனுடைய சிறப்புனாலதான் அவன் சப்தத்தை புரிஞ்சுக்கிறான். மனுஷனுடைய சிறப்பு இல்லைன்னா அவன் சப்தத்தை புரிஞ்சுக்கல. ஏன்னா எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல நீ தான் சொன்ன அப்படிங்கறதுனால அட வச்சிருந்தான் நான் சொல்றேன் சச்சாஸ்பின் பக்ஷேபி தண்டவாரித்த. அதனால இந்த பட்சத்துல கூட ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பாருங்க இதத்தான் வந்து அங்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க இந்த ஞானத்தை அடையறதுக்கு என்ன வழி ஞானத்தை அடையிறது தத்துவமசியாதி வாக்கியம். அநேக ஜீவாத்துல உங்களுக்கு குரு சிஷ்ய பரம்பரை இருந்துட்டே இருக்கும் பிராரத பிரகாரம் வந்து போயிட்டே இருக்கும். ஏக ஜீவாத்துல இவர் ஞானம் அடைஞ்சிட்டாருன்னா பரம்பரையே இருக்காது. அதை வச்சிருந்தது நீ கேட்க கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா பக்குவப்பட்ட ஒருத்தனுக்கு தத்துவமசியாதி வாக்கியத்துடைய அந்த ஞானமானது தன்னைத்தானே விளங்கும். இன்ஃபேக்ட் தத்துவமசியாதி வாக்கியம் கூட வேண்டாம் அப்படின்னு பிரௌடவாதத்தை அனுசரிச்சு என்ன பண்றாரு என்ன நீ என்ன இவ்வளவு சொல்றா ஈயே போதும் அப்படின்றான் அப்படிம்பாரு. ஈயே போதும் கூட வேண்டாமே வேண்டாம். நம்ம தட்சிணாமூர்த்தியுடைய ஸ்லோகத்துல என்ன சொல்றோம் மௌன வியாக்கியான பிரகட பிரம்ம தத்துவம் யுவானம் அப்படிங்கிறோம். மௌன வியாக்கியானம் மௌனமே வியாக்கியானம் மௌனசிய வியாக்கியானம் இல்ல மௌனமே வியாக்கியானம் மௌனமே வியாக்கியானமா இருக்கு அவருக்கு. அப்ப அந்த மௌனமே வியாக்கியானமா இருக்கிற மௌனமே விளக்க உரையா இருக்கும் போது அதை வச்சுட்டே புரிஞ்சுன்றாரு. வெறும்னா ஒரு கட்ட விரலையும் சுட்டு விரலையும் சேர்த்து பிடிச்சு நல்லா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண இல்ல சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நம்ம நமக்கு வரல. நம்ம அந்த மாதிரி விரல் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓ இது வந்து ஏதோ ஒரு ஆயில் கம்பெனிக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட்ல அப்படின்வோம். அதுல அடுத்தது திருப்பி வேற ஏதாவது சொல்லி யோசிச்சு பேஷ் பேஷ் நன்னா இருக்கே அரசு காபி அட்வர்டைஸ்மெண்ட் தானே அப்படிம்போம். அது இல்லையா அப்படின்னா பேர் வேற என்ன வேற அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஒருத்தரத்துக்கும் ஒரு ஒரு புத்தியில ஒன்னு தோன்றது. ஆனா இந்த மாதிரி விரலை பிடிச்ச உடனே அங்க இந்த பேதத்தை திருப்புட்டிய விட்டுடுறா அப்படின்ற மூணு விரலை விட்டுட்டாரு. சுட்டு விரல்னால ஜீவமும் கட்ட விரல்னால ஈஸ்வரனும் ஐக்கியத்தை போதிக்கிறதான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுன்றாங்க. யாரு பக்குவப்பட்ட சனக்காதிகள் அந்த மாதிரி புருஷர்கள் யாரு வந்து ரொம்ப பக்குவப்பட்டவர்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட வந்து எது வேணாலும் பழிக்கும் இதுதான் வேணும் அப்படிங்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்தி சம்பந்தம் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறாரு. அனுபபன்னம் அப்ப என்ன சொல்றாரு அதனால என்னம்னா யாதிருஷ்ய சுத்த அந்தக்கரணசிய தாத்பரிய அனுசந்தான புரசரம். அப்போ யார்கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அப்ப சுத்த அந்தக்கரணமா ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த சுத்த அந்தக்கரணம் என்ன பண்றான் சாஸ்திரத்தை படிச்சுட்டு குருமுகமா படிச்சுட்டு திரும்பியும் அதேதான். அப்போ அதனுடைய தாத்பரியத்தை அவன் அனுசந்தானம் பண்றான்.
இந்த தாற்பரியத்தை அனுசந்தானம் பண்ணும் போது, ஏன்னா சிரவணம் அப்படிங்கறது என்னது, வெறும் கேட்கறது இல்ல, விசாரம் பண்றது, கேட்கும் போது விசாரம் பண்றதுதான் சிரவணம்னு சொல்லி சொன்னோம். அதனால அப்படி அதை கேட்கும் போதே விசாரம் பண்ணும் போது வாக்கியார்த்த போதோ பவத்பி அங்கீகிரியதே லட்சணையா. அப்போ அந்த தத்துவமசி முதலிய வாக்கியங்களுடைய ஞானமானது தாற்பரியம் லட்சணை மூலமாக அவனுக்கு உண்டாரது எப்போ, விசாரம் பண்ணும் போது. அப்போ தாதிருஷ ஏவ கேவலக சப்த விசேஷோ அகண்ட சாட்சா்காரம். அந்த மாதிரி யாரு சுத்தந்த கரணமா இருக்கானோ, விசாரம் பண்றவனா இருக்கானோ, அவனுக்கு தான் அகண்ட சாட்சா்காரமானது உண்டாகும். சப்த விசேஷத்தினால, தத்தமசி முதலிய சப்த விசேஷத்தினால அகண்ட சாட்சா்காரம் உண்டாகும். அது எப்படி உண்டாகும்னா, வினாபி சம்பந்தேன ஜனயதீதி, வெறும் சம்பந்தம் இல்லாம கூட தத்தமசியாதி வாக்கியமானது அவனுக்கு ஞானம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி, அகண்டாக்கார விருத்தி உண்டாக்கும் சொல்றதுல கிம் அனுப்பணும், என்னையா பிரச்சனை உனக்கு, ஒன்னும் இல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. ஏதஸ்மின் பக்ஷே சப்த விருத்தி அபிஷய சப்த விருத்தி அபிஷயத்வாத் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே தி சுதராம் உபபன்னம். இந்த பட்சத்துல சப்த விருத்திக்கு விஷயமா இல்லாததுனால, அப்போ அங்கேருந்து சுத்தி சொல்லியிருக்க, சுத்தி சொன்னது ஒன்னும் தப்பு இல்ல, சப்த விருத்திக்கு விஷயமா இல்லாததுனால எதோ வாசோ வினவர்த்தந்தே அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு எதுல இருந்து திரும்பி வர்றது. ஏன்னா வாக்கு என்ன பண்றது, சப்த விருத்தியை மாத்திரம் தான் பிரிச்சுட்டு இருக்கீங்க, சப்த விருத்தி இல்ல இங்க, சப்தம் சப்தாந்தரத்தோட சம்பந்தத்தினால அவன் புரிஞ்சுக்கல. அதனால அந்த வாக்கியமும் எதோ வாசோ நிவர்த்தந்தேன் தைத்திரிய ஸ்ருதியும் கூட இங்க நியாயமா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சப்த விருத்தி அபிஷயத்வா அப்படின்னு இருக்கணும், சப்த விருத்திக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லாதனால அப்படின்ட்டு. அப்போ அடுத்த சொல்றாரு, நிவர்த்தந்தே இது சுத்தராம் பொண்ணம். அயம் தூ பகவத் அபிப்பிராயோ வாத்தியக்காரி பிரபஞ்சன். இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, பகவான் பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம், பகவான் பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம்ங்கிறதோட பகவான் இங்க பகவான் இதைத்தான் சொல்றாரு அப்படிங்கறது, இந்த அர்த்தத்தை வார்த்தைக்காரர் சொல்றாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, துர்பலத்வாத வித்யாயாஹ ஆத்மத்வாத் போத ரூபினஹ சப்த சக்தேர சிந்தியத்வாத் வித்மஸ்தம் மோஹ அஹானதஹ அக்ரீத்வைவ சம்பந்தம் அபிதானாபிதேயயோ ஹித்வா நித்ரா பிரபுத்யந்தே சுஷுப்தே போதிதோ போதிதா பரைஹி ஜாகிரத்வன்னயதம் சுஷுப்தே வேதி கஷ்டன துவஸ்தே அதோ அஜானதோ ஜானே ப்ரஹ்மாஸ்மீதி பவேத் ஃபலம் அவித்யாகாதின சப்தாத்யாஹம் ப்ரஹ்மேதி போதீர்பவேத் நஷ்யத்ய வித்யயா சார்த்தம் ஹத்வா ரோகம் இவ ஔஷதம். என்ன சொல்றார் அப்படின்னா, துர்பலத்வாத் அவித்யாய, இது பலரும் ஒத்துக்கிறது இல்ல, சில பேர் ஒத்துக்கிறது இல்ல இந்த விஷயத்த. அதாவது தூக்கத்துல எப்படியோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உதாரணத்தை வச்சுட்டு நிரூபிக்கிறத சில பேர் ஒத்துக்கிறது இல்ல. நமக்கு சுரேஸ்வராச்சாரிய பகவானும் அதே சமயத்துல பகவான் மதுசூதனரும் இதையே ஒத்துக்கிறார் அப்படிங்கறதுனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, இத ஒத்துக்கிறதுல. என்ன சொல்றாரு, துர்பலத்வாத் அவித்யாயாக, அவித்யாவானது பிரபலம் இல்ல, பிரபலமா இருந்தானா சாஸ்திரமானது அதை நிராகரிக்கவே முடியாது, துர்பலம் அது. அதனால ஏன்னா இன்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சுதான் ஆகும். ஆத்மத்வாத் போத ரூபின, இப்போ நான் வந்து நான் ஞானத்தை அடையிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த அடையிற ஞானமானது அடையிற மோட்சமான அடையிற பிரம்மமானது யாருடைய சுரூபம்னா என்னுடைய சுரூபம் தான். என்னத்தை வர நான் வேற எதை அடைஞ்சாலும் அது வந்து பிரபலமா இருக்க முடியாது, என்ன அடைஞ்சா மாத்திரம் தான் பிரபலமா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, அவித்யா வந்து துர்பலம், ஆனா என்னுடைய ஆத்மஸ்வரூபம் ஆத்மத்வா போத ரூபின போத ரூபின ஞானஸ்வரூபனான என்னுடைய ஆத்மாவா இருக்கிறதுனால, என்னை காட்டில் மன்னியமா இல்லாததுனால அது பிரபலம். சப்த சக்தியர சிந்தியத்வா, அது மாத்திரம் இல்ல, சப்தம் இப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சப்த சக்தி வந்து அச்சிந்தியம், நாம சொல்றோம் ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தை சொல்றோம், ஆனா அந்த ஒரு வார்த்தையை அவன் புரிஞ்சுக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். அவன் மாத்திரம் இல்ல, ஒருத்தனும் ஒன்னொன்னு புரிஞ்சுப்பான். அப்போ சப்த தேர சிந்தியத்வா, அந்த சப்தத்தோட சக்தியானது பயங்கர அச்சிந்தியமான, நமக்கு புரியவே புரியாது இது இப்படித்தான் இப்படிலாமா வேலை செய்யுமோ அப்படின்ட்டு. அச்சித்யத்வாத் தெரிஞ்சிட்டேன், எப்படி தெரிஞ்சிட்டேன் நானு,
மோகமானத மதிமயக்கத்தினுடைய அழிவுனால மோகம்ங்கிறது மதிமயக்கம் மதிமயக்கம்ங்கிறது அறியாமை அறியாமை அவித்யா அவித்யாவுடைய அழியறதுனால அழிவுனால நான் அதை தெரிஞ்சிட்டேன் அக்ரீத்வைவ சப்த சம்பந்தம் அபிதானாவிதேயோ அது எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா சம்பந்தம் அபிதானம் அபிதேயம் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் அதாவது சொல்லு சொல்லினால் குறிக்கப்படும் பொருள் அதனால்தான் அங்க கவி காளிதாசர் என்ன சொன்னார் மகாகலிகா கவி காளிதாசர் என்ன சொன்னாருன்னா வாகர்த்தோ இவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரபத்தையே அப்படின்னாரு அப்போ வாக் அர்த்தம் இவ சம்பிருக்தோ வாக்கும் அர்த்தமும் பிரிக்க முடியாத ஒரு சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அபிதானம் அபிதேயம் அதனால அந்த சம்பந்தத்தை அக்ரீத்வாய்வ அதை புரிஞ்சுக்காமலே அதை புரிஞ்சுட்டாதான் வேலை ஆகும் அப்படின்னு சொல்லி பானைன்னு சொன்னா பானைன்னு குறிக்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுட்டாதான் வேலை நடக்கும் வேலை விவகாரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா இங்க அது அந்த விவகாரமே நடக்க வேண்டாம் ஏன்னா அந்த சம்பந்தம் இல்லாமலே நடக்கும் இது சொல்றாரு அபிதான அபிதேயோ ஹித்வா நித்ரா பிரபுத்யந்தே இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சம்பந்தம் எல்லாம் இல்லாமலே இந்த சம்பந்தத்தெல்லாம் கிரகிக்காமலே சப்தத்துக்கும் பொருளுக்கும் உள்ள சம்பந்தத்தை கிரகிக்காமலே ஒருத்தன் தூக்கத்தை விட்டுவிட்டு பிரபுத்யந்தே விழிச்சுக்கிறான் சுஷுப்தே போதிதா பரை எப்போ அப்படின்னு சொல்லி சொன்னா சுஷுப்தியில அவன் தூக்கத்துல இருக்கும்போது மத்தவங்க அவனை எழுப்புறாங்க டேய் எழுந்துடுறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் எழுந்துடுறான் அங்க என்னத்த சொன்னா என்ன சொன்ன என்ன கூப்பிட்ட என்ன கூப்பிட்டான் தெரியுமா அவன் என்ன சொன்னான் தெரியலையே அப்படிமா அப்போ அவனுக்கு எந்த ஒரு சப்தமும் எந்த ஒரு அறிவும் தெரியல ஆனா டக்குன்னு எழுந்துடுறான் அந்த மாதிரி ஜாகிரத் வண்ண எத சப்தம் சுஷுப்தேவேதி கஷ்டன விழிப்பு நிலையில நாம எப்படி ஒரு சப்தத்தை புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தூக்க நிலையில யாருமே புரிஞ்சுக்கிறது இல்ல துவஸ்தே அதோ ஜானத்தோ அஜானே பிரம்மாஸ்மீதி பவே ஃபலம் அப்போ ஞானம் மூலமாக அஜானமானது அழிஞ்ச நிலையில அகம் பிரம்மாஸ்மீதி அப்படிங்கிற பலனானது நிச்சயமா உண்டாயி ஆகும் வேற வழியே இல்ல அவித்யாகாத்தின சப்தாத்யாகம் பிரம்மாஸ்மி தீர்பவேத் அவித்யாகாத்தின அவித்யாவை அழிக்கக்கூடியதான அந்த சப்தம் அந்த சப்தத்தினால என்ன உண்டாகும் யா அகம் பிரம்மேதி தீபவேத் அவித்யாவை அழிக்கக்கூடிய தத்துவமஸ்யாதி சப்தங்கள் அதன் மூலமாக உண்டாகக்கூடிய பலன் என்னது அகம் பிரம்மாஸ்மி அந்த புத்தி அந்த புத்தியானதுனால என்ன ஆகும் நஷ்யதி அவித்யா சாத்தம் அப்போ அந்த புத்தி உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புத்தி உண்டாகக்கூடிய ஒரு விஷயம் பாக்கி இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்லப்பா நஷ்யதி அவித்யா சாத்தம் அவித்யா கூட அது அழிஞ்சு போயிடும் இந்த பிரதாண்டிக வார்த்திகத்துல 1வது அத்தியாயத்துடைய 4வது பாகத்துல 860ல இருந்து 863வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்காரு நல்லே கொடுத்திருக்காரு தியாதினா கிரந்தேன்னு சொல்லிட்டு அப்போ அவித்யாவோட அது அழியும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும் சார்தம் ஹத்வா ரோகம் அவிசேஷத அதுவும் அழிஞ்சு போயிடும் அந்த புத்தியும் எந்த புத்தி இந்த அவித்யாவை அழிக்கிறதுக்காக உண்டாச்சோ புத்திங்கிறது விருத்தி எந்த விருத்தியானது அவித்யாவை அழிக்கிறதுக்கு உண்டாச்சோ அந்த விருத்தியும் அதோட சேர்ந்து அழிஞ்சிரும் அதனால்தான் அவித்யா விருத்தி அந்த அவித்யாவை அழிக்கக்கூடிய அகண்டாக்கார விருத்தியை பத்தி புத்தி விருத்தியை பத்தி என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஸ்வபர நிவர்த்தியம் அப்படிம்போ தண்ணியும் அழிச்சுன்றோம் அடுத்ததையும் அழிச்சிரும் அதுதான் அதனுடைய சக்தி அதனால சொல்றாரு ஹத்வா ரோகம் ரோகம் இவ ஔஷதம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா ரோகம் ரோகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு மருந்து சாப்பிடுறோம் வியாதி வந்திருக்கு அந்த வியாதிக்கு ஒரு மருந்து சாப்பிடுறோம் வியாதி போச்சானா மருந்து மாத்திரம் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எப்படி முடியும் வியாதியோடைய அந்த மருந்தும் வேலை செய்யறதை நிறுத்திடும் மருந்தும் அழிஞ்சு போயிடும் வியாதி அடிக்கிறதுக்கு மாத்திரம் தான் அந்த மருந்தே தவிர அது பாட்டு உடம்புலயே இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இல்ல அந்த மாதிரி இல்ல தேத்தங்கொட்ட பொடி தேத்தங்கொட்ட பொடி எடுத்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அழுக்கு தண்ணியில போட்டீங்கன்னா அந்த அழுக்கு தண்ணியில இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் அந்த தேத்தாங்கொட்டை சேர்த்துண்டு தானும் கீழே போயிடும் அழுக்கோட அந்த மாதிரி இங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்றாரு இத்தியாதினா கிரந்தன் இந்த கிரந்தத்துல சுரேஸ்வராச்சாரிய பகவானும் பகவான் என்ன சொன்னாரோ அந்த பகவான் பகவத் வாக்கியத்தை ஆமோதிக்கிறார் தேவம் வச்சன விஷயசிய வக்து வச்சன கிரியாயாக அத்தியாச்சரிய ரூபத்வாத் ஆத்மனோ துர்விஜானத்வம் உக்த்வா ஸ்ரோத்துர் துர்மி ஸ்ரோத்துஹு துர்மிலத்வாத் அபி ததாக
ஆச்சரியவத் ச ஏனம் அன்யஹ ஸ்ருணோதி ஸ்ருத்வாபி ஏவம் ஏனம் ந வேதேதி கஷ்சித். வேதேதி அப்படின்னு வருது, ஸ்ருத்வாபி ந வேதேதி கஷ்சித். என்ன சொல்றாரு? தத் ஏவம் வச்சன விஷயயா, இந்த மாதிரி வச்சனத்துக்கு, வச்சன விஷயஸ்ய, இந்த மாதிரி வச்சனத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய வக்து வச்சன கிரியாயாச்ச, வச்சன விஷயம் அதே மாதிரி வக்தா சொல்லக்கூடியவருடைய செயலும், வச்சன சொல் அப்படிங்கிற செயலும் ஆச்சரிய ரூபத்வா, ரெண்டுமே ஆச்சரியம், வச்சனமும் ஆச்சரியம், அந்த வச்சனத்தை சொல்லக்கூடிய ஒருத்தருடைய செயலும் ஆச்சரியம். அதனால ஆத்மனக துர்விஜானத்தம் உக்த்வா, அதனால இந்த ஆத்மா வந்து, ஆனா அவர் கிடைக்கிறது கஷ்டம், அவர் ஈஸ்வரன் துல்லியம் சொல்லிட்டார், பரமேஸ்வர துல்லியம் சொல்லிட்டார், அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறது அப்படிங்கிறது கருணையினால அவரு தன்னுடைய நிலையிலேருந்து வெளியில வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது பெரிய கஷ்டம். அதனால துர்விஜானத்துவம் உக்துவா, அதாவது பெரிய கஷ்டங்கிறத சொல்லிட்டு ஸ்ரோத்துஹு துர்மிலத்வாதபி, அது மாத்திரம் இல்ல அவரு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட இவன் இருக்கானே கேட்கிறவன் இருக்கானே அப்படின்னா கேட்கிறவன் மாத்திரம் என்ன புரிஞ்சுருவானா அப்படின்னா துர்மிலத்வாதபி ததாக, அவனும் கூட அதை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அவனும் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்கிறது இல்ல. மில்லாக அப்படின்னு ஹிந்தியில சொல்ற சப்தம் தான் துர்மிலத்வாத், துர் அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்த்து துர்மில்னாக அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம், கிடைக்கிறது கஷ்டம், மில்னாக அப்படின்னா கிடைக்கிறது, மில்தாக அப்படின்னா கிடைக்கும், நகி மில்தாக அப்படிங்கிறது துர்மிலத்து அப்படின்னு போட்டிருக்கு, புரியுதா? அப்போ கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. யாரு சொல்றவர் மாத்திரம் இல்ல, கேட்கறதும், அது கேட்டு புரிஞ்சுக்கிறதும் கூட கஷ்டம்தான் அப்படிங்கறத ஆச்சரியவச்ச ஏனம் அன்யா ஸ்ருணோதி, இத ரொம்ப ஆச்சரியத்தோட ஒருத்தன் கேட்கறான், ஸ்ருத்வாபி ஏவம் ஏனம் ந வேதைதி, இத கேட்டாலும் கூட அவன் புரிஞ்சுக்கிறது இல்ல அப்படிங்கிறாரு. துர்விஜானத்தம் அன்யோ திரஷ்டுஹு வக்துஷ்ச முக்தா விலக்ஷணஹ முமுக்ஷுஹு வக்தாரம் பிரம்மவிதம் விதிவத் உபசிருத்திய ஏனம் ஸ்ருணோதி. அந்யஹ, அந்யஹ அப்படின்னு சொல்லி சொன்னா வேறொருத்தன் சொன்னா என்னது, திரஷ்டுஹு வக்துஷ்ச, திரஷ்டாவாகவும் வக்தாவாகவும் இருக்கிறதுல இருந்து முக்தா விலக்ஷணஹ, பார்ப்பானாகவும் கூறுபவனாகவும் இருக்கக்கூடிய அந்த முக்தன்ல இருந்து விலக்ஷணமா இருக்கக்கூடியவன், முக்தன்ல இருந்து விலக்ஷணமா இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு நிமிஷம் முன்னாடி பேஜ்ல ஒரு சப்தம், இதே அர்த்தத்துல ஒரு சப்தம் பிரயோகம் பண்ணாரு, சர்வஜ்ஞ அப்படின்ற சொல்லோட சேர்ந்து. இங்க பாருங்க, சச அந்யஹ 131 பேஜ்ல சச அந்யஹ சர்வ அஜ்ஞ ஜன விலக்ஷண அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு, சச அந்யஹ சர்வ அக்ஞ ஜன விலக்ஷண அப்படின்னாரு. அந்த அந்யன் யாரு, எல்லா அஜ்ஞானி ஜனங்களிலிருந்தும் வேறுபட்டவன், கடைசி லைன்ல 131 சொல்லியிருக்காரு. அதையே இங்க திருப்பி என்ன சொல்றாரு, முக்தா விலக்ஷண. இப்ப அங்க என்ன சொன்னாரு, அக்ஞ ஜனங்களிலிருந்து வேறுபட்டவர் அப்படின்னாரு, இங்க அந்யன்கிறதுக்கு என்ன சொல்றாரு, முக்தன்லிருந்து வேறுபட்டவன் அப்படிங்கிறாரு. அங்க அஜ்ஞானியிலிருந்து வேறுபட்டவன் இவர் அப்படிங்கிறாரு, இங்க முக்தன்லிருந்து வேறுபட்டவன் அவன், ஞானியிலிருந்து வேறுபட்டவன் அவன் அப்படிங்கிறாரு. மூக்ஷு யார், அவன் யார சொல்றோம் அப்படின்னா மூக்ஷு, அந்த மூக்ஷு அவன் மோக்ஷம் வேணும்னு ஆசை இருக்கிறவன், மோக்ஷோமி பூயாத் இது திடே இச்சா அப்படிங்கிறவன் மூக்ஷா, அந்த மூக்ஷா இல்ல உள்ளவன் மூக்ஷு. அந்த மூக்ஷுவானவன் என்ன பண்றான், வக்தாரம் பிரம்மவிதம் கூறுறவர், இந்த விஷயத்த சொல்றவர், சொல்றவர் யார், உபதேசம் பண்றவர் யாருன்னா பிரம்மத்தை உணர்ந்தவர் பிரம்மவித் விதிவது உபசிருத்திய. சரி அப்படியே போயிட்டு
சாய் பே சர்ச்சா அப்படின்னு போட்ட மாதிரி இங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு சும்மா அப்படியே பேசலாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசறது முடியாது. அங்க போய் முறைப்படி அடையணும். முறைப்படி அடையல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கவே கொடுக்காத அப்படிங்கறது சாஸ்திரம். விதிவத்து அதனால சொல்லிட்டு விதிவத்து உபசிருத்திய அவன் முறைப்படி அடைஞ்சு. அதனாலதான் தமிழ்ல கைவில் நவனத்தை சொல்லும் போது போனவன் வெறுங்கையோடு போகாவண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கி சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அப்போ வெறும் கையோட போகக்கூடாது. சாஸ்திரமே என்ன சொல்றதுன்னா ரத்த திருக்தஹஸ்தம் உபேயாத் சாஸ்திர ஆச்சாரி தெய்வத்தம். வெறும் கையோட போகாத சாஸ்திரனை பாக்கிறதுக்கும் ஆச்சாரன் சாஸ்திராச்சாரன் ராஜா ஆச்சாரன் ஆச்சாரியம் தெய்வத்தம் அப்படின்ட்டு ராஜாவை பார்க்கும் போது ஆச்சாரியனை பார்க்கும் போது குருவை பார்க்கும் போது தெய்வத்தை பார்க்கும் போது வெறும் கையோட போகக்கூடாது அப்படிங்கறது முறை. அதனால அந்த முறை அதனாலதான் வந்து அவ்வளோ பேர்பட்ட கிருஷ்ண பகவானை பார்க்க போகும்போது கூட சும்மா போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக வெறும் கையோட போகக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றான் கையில அவுள் கொண்டு போறான். அதனால சொல்றாரு சுதாமா ஸ்ருணோதி விதிவத்து உபசிருத்திய ஏனம் ஸ்ருணோதி. இந்த மாதிரி விதி பிரகாரமா அவன் வந்து அவரை போயிட்டு அணைஞ்ச பின்னாடி அவன் கேக்குறான். கேக்குறது அப்படின்னா ஸ்ரவணாக்கிய விசார விஷீகரோதி. ஸ்ரவணம் என்னது ஸ்ருணோதி அப்படின்னு சொல்லி சொன்னா ஸ்ரவணம்னு சொல்லக்கூடிய விசார என்ன சொல்றாரு அவங்க ஸ்ருணோத்தினா கேட்கறது மாத்திரம் இல்ல ஸ்ரவணாக்கிய விசார விஷயீகரோதி. ஸ்ரவணாக்கியம் ஸ்ரவணம்னு சொல்லப்படக்கூடியதான விசார விஷயத்தை அவன் செய்யறானோ வேதாந்த வாக்கிய தாத்பரிய நிச்சயன அவதாரயதி இது யாவது. அது கூட புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வேதாந்த வாக்கியத்துடைய தாத்பரிய நிச்சயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறாராம். அவதாரியத்தினா தீர்மானமா அடைகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ தெளிவா புரிஞ்சுன்றாரு. ஸ்ருத்வாச்ச ஏனம் மனநல தியாசன பரிபாக்க அது வேதாபி சாட்சாத் கரோதி அப்பி ஆச்சரியவது. ஸ்ருத்வா செயனம் கேட்கறதே பெரிய கஷ்டம். அவன் கிடைக்கிறது அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஒருத்தன் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். அப்படி கேட்டாலும் கூட மனன் நித்தியாசன பரிபாக்க அது கேட்கறதோட மாத்திரம் நிக்க கூடாது. அதுக்கப்புறம் மனநம் நித்தியாசன் சிரவணத்துக்கு அப்புறம் மனநம் நித்தியாசன் சொல்லியிருக்கு. அந்த மன நித்தியாசனம் அவசியப்பட்டானா அந்த அவசியப்பட்டவன் அது செய்யறதுனால பக்குவப்படுறதுனால என்ன பண்றான் சாட்சாத் குரோதி சாட்சாத் குரோதி வேதா பி வேத வேத அப்படின்னா வேதனா சாட்சாத் குரோதி அப்பி சாட்சாத் குரோதி. அப்படி பண்றவன் கூட அந்த சாட்சாத்காரத்தை அடையறவன் கூட என்னதுன்னா ஆச்சரியவத்து அப்படின்றார். அதுவும் கூட ஆச்சரியம். அது ஒன்றும் சாமானிய பாட்டு விஷயம் இல்ல. கேட்கறதுக்கே கிடைக்காது. கேட்கறதுக்கு கிடைச்சாலும் கூட அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியை பண்ண மாட்டான். அதனால சொல்றாரு ஆச்சரியவத்து ததாச்ச ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டித் ஏனம் இது வியாக்யாதம். அதனால ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டித் ஏனம் அப்படிங்கிற அந்த வாக்கியமானது வியாக்கியானம் செய்யப்பட்டது. அத்தாபி கர்த்து ஆச்சரிய ரூபத்தம் அநேக ஜென்ம அனுஷ்டித சுகிருத க்ஷாலித மனோமலதையா அதி துர்லபத்துவா. இங்கேயும் கூட கர்த்து ஆச்சரிய ரூபத்தம் இந்த கர்த்தாவுடைய ஆச்சரிய ரூபத்தம் என்னது அப்படின்னு கேட்டா அநேக ஜென்ம அனுஷ்டித கர்த்தா இந்த ஞானத்தை அடையிறவன் அவன் அவன்ல என்ன ஆச்சரியம் இருக்கியா அப்படின்னு கேட்டா பல ஜென்மங்கள்ல செஞ்ச புண்ணிய கர்மங்கள்னால க்ஷாலித தூய்மைப்படுத்தப்பட்டது என்னது மனோமல மனதுடைய மலங்கள் அவித்யா முதலிய காமம் குரோதம் முதலிய மலங்கள் அதன் மூலமாக தயா அதி துர்லபத்வா மனோமலத்தையா அதி துர்லபத்வா. அந்த மாதிரி பல ஜென்மங்கள் அனுஷ்டானம் செய்யப்பட்டதான இந்த புண்ணிய கர்மங்கள்னால மனதனுடைய காமக்ரோதங்கள் எல்லாம் நீங்கிறதுங்கிறது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லாத அதி துர்லபம் துர்லபம் கூட சொல்லல. பின்னாடி சொல்லுவார் என்ன சொல்லுவாரு மனுஷ்யாணாம் சாஸ்திரேஷு கஷ்டித் யததை விசித்தயே யததாம விசித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்வதா. எப்பா இது நீ மாத்திரம் வந்திருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்காத. மனுஷியானாம் சாஸ்திரேஷு ஆயிரம் பேர்ல கஷ்டித் யததை சித்தைய ஒருத்தவனாவது ஒருத்தன் எப்பா நான் மோட்சம் அடையணும்னு விட்டுட்டு ஓடி வருவான் வீட்டை விட்டுட்டு ஓடி வந்து இங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா மோட்சம் அடையறதுக்கான வழியை தவிர மத்த எல்லாத்தையும் செய்வான். என்ன செய்யறான் எததாமப்பி சித்தானாம் அந்த முயற்சி பண்ற என்ன சொல்றாரு எததாமப்பி சித்தானான்னு சொல்லிட்டாரு. பாருங்க முயற்சி பண்றவன் முயற்சி பண்றவன சித்தன்னு சொல்லவே கூடாது. ஆனா இவர் என்ன சொல்றாரு எதத்தாம்பி சித்தானா முயற்சி பண்றவனோட சித்தன்னு சொல்றாரு. ஏன் சொல்றான்னா இன்னைக்கு இல்லைன்னா நாளை சித்தம் ஆயிடுவான்லவன்
ஏனா ஆரம்பிச்சுட்டா போதும், இந்த வழியில முதல் படி எடுத்து காலை எடுத்து வச்சுட்டா போதும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, நாளைக்கு இல்லைனாலும் நாளானிக்கு, இந்த ஜென்மத்தில இருந்து அடுத்த ஜென்மம், இந்த சிருஷ்டியில இருந்து அடுத்த சிருஷ்டி, எப்படி ஞானம் உண்டாயே ஆகும். கால் எடுத்து வைக்கிறதா ஃபர்ஸ்ட் பெரிய கஷ்டம். அதனால சொல்றாரு, எதத்தா அபிசித்தா, நாம் இந்த முயற்சி பண்றவங்கள கூட கஷ்டித் மாம்பேதி தத்துவத்தக, ரொம்ப சில பேர் தான் வந்து என்ன உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. இதி கட்டோபனிஷது. இந்த ஸ்ருதியத்தான் நான் சொன்னேன், இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்ருதியானது ஆதாரமா இருக்குன்ட்டு. அங்க என்ன சொல்றாரு, ஸ்ரவணாயாபி பகுபீர் யோன லப்ய, கேட்கறதுக்கு கூட பல பேர் கொடுப்பணம் இல்லை, இது கொடுத்து வைக்காத ஒரு விஷயம். ஸ்ருமந்தோபி, கேட்கிறவங்கல கூட பகவோ எம்ன வித்யு, இதை புரிஞ்சுக்கிறதுல பலரும். ஆச்சரியோ வக்தா குஷலோசி லப்தா, இதை சொல்றவரே பெரிய ஆச்சரியம், இது கிடைக்கிறது பெரிய கஷ்டம். கிடைச்சா கூட இதை அடையிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அவன் திருப்தியானவன், அவன் சந்தோஷம் அடையிறவன். ஆச்சரியோ ஜாத்தா குஷல அனுசுஷ்டாக, ஆச்சரியம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இதை தெரிஞ்சுக்கிறவன், அதோடைய குஷலன் யார் அப்படின்னு கேட்டா அனுசுஷ்டா, இதை உபதேசம் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லியிருக்காரு. கட்டோபநிஷத்துல யமனுக்கு வந்து நசிகேதனுக்கு யமன் சொல்றாரு, இந்த மாதிரிப்பா இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, நீ கேட்டது அவனுக்கும் என்னனோ பிரலோபம் பண்ற, அவனுக்கும் பெரிய பேராசையெல்லாம் காட்டுறாரு. எப்ப அதை நீ கேட்டுக்கோ, இதை கேட்டுக்கோ, அதை கேட்டுக்கோ, இதை கேட்டுக்கோன்ட்டு. அதெல்லாம் வேண்டாம், இது சொல்ல முடியும்னா சொல்லு, இல்லாட்டி விடு, நீ மூணாவது வார்த்தை நீ வச்சுக்கோ அப்படின்றோம். அவனுக்கு வரம் கொடுத்துட்டேன், நீ கேட்டே ஆகணும் அப்படின்னா, நீ நான் கேட்டதை கொடு, நீ கேட்கறது, நீ கொடுக்கறத நான் வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, நான் கேட்கறத நீ கொடுக்கலன்னா வேண்டாம் போ அப்படிங்கிறான். நமக்கு அந்த மாதிரியான ஒரு பிடிவாதம் தீர்மானம் இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த தீர்மானம் இல்ல. நம்மளுடைய பிரச்சனை எங்க அப்படின்னு கேட்டா நமக்கு அந்த பிடிவாதம் இல்ல. நச்சிகேதன் 5 வயசு பையன், அவனுக்கு உனக்கு பிரம்ம ஜானத்தை தவிர வேற என்ன வேணும்டா கேளுடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அது எதுவும் வேண்டாம், எனக்கு பிரம்ம ஜானம் மாத்திரம் தான் வேணும்ன்ற தெளிவு இருந்தது அவனுக்கு. இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற தெளிவு எவ்வளவு தெளிவுனா, தவைவாக தவநிருத்திய கீதே அப்படின்ட்டான். உன் பாட்டையும் கூத்தியும் நீயே கொண்டு போய் கூடாப்பா அப்படின்ட்டான். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கேட்டதை நீ கொடுக்க முடியலன்னா உடு என்ன அப்படிங்கிறான். அந்த ஒரு தீர்மானம் நமக்கு இல்லை, அதுதான் பிரச்சனை. இது ஸ்ருதேஷ்ச, அந்த ஸ்ருதியும் இதை தான் சொல்றது. ஏவம் ஸ்ரவண ஸ்ரோத்தவ்யோ யோகோ ஆச்சரியத்தம் பிராக் வியாக்கியம். அப்போ அந்த ஸ்ரவணமும் அதே மாதிரி ஸ்ரோத்தவ்யம், கேட்கப்பட வேண்டியதான விஷயமும், ரெண்டுமே என்னது ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கறத முன்னாடி சொன்ன மாதிரியே புரிஞ்சுட்டுருந்தோம். பிராக்வது வியாக்கியம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே புரிஞ்சுட்டுருந்தோம் நானும். சரிப்பா, உடுப்பா. ய ஸ்ரவண மனநாதிக்கம் கரோதி ச ஆத்மானம் வேதைத்தி கிம் ஆச்சரியமாத்தா. அப்பா நீ என்ன சும்மா பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம், ஒரே ஆச்சரிய பில்டப்பா இருக்கேக்க, ஆரம்பத்திலிருந்து ஆச்சரியம் திருப்பி திருப்பி கேட்டுருக்க, ஆச்சரியம் ஆச்சரியம் திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்க. ஒரு வார்த்தைய நம்ம தலையில போடணும்னு சொல்லி சொன்னா, அந்த வார்த்தைய நம்ம உணராமலே நம்ம தலையில போடணும்னா திருப்பி திருப்பி சொல்லணும் அப்படிங்கறது ஒரு முறை. அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி நம்ம தலையில போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்மளை அறியாமலே நாமளே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதைத்தான் இவரும் சொல்லிட்டு இருக்காரு, ஆச்சரியம் 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 ஆச்சரியம்னா நமக்கு ஆச்சரியமா போயிடுறோம் தலையில. அது சொல்றாரு, நீ இந்த கதையெல்லாம் வேண்டாம், எங்களுக்கும் இந்த வித்தை தெரியும். ஏ சிரவண மனாதிக்கம் கருத்தி, யார் ஒழுங்கா சிரவண மனநம் முதலியதான் சேரானோ ச ஆத்மானம் வேத, அவன் ஆத்மா புரிஞ்சுக்கிட்டு தான் போறான், வழி இல்லை. இதுலன்னே ஆச்சரியம் இருக்கு அத ஆக அப்படிங்கிற போது அதுக்கு பதில் சொல்றாரு, நச்ச ஏவ கஷ்டிதி, அப்படி எல்லாருமே அடையறது இல்லடாப்பா அப்படிங்கறத திருப்பியும் சொல்றாரு. நச்ச ஏவ கஷ்டித்து அப்படின்ட்டு, சக்கார கிரியா கர்ம பதயோகோ அனுஷங்கார்த்த, சக்காரம்ங்கிறது கிரியையும் அங்க உள்ள கர்மத்தையும் கொண்டு வர்றதுக்கு, கிரியா கிரியாபதம் அப்படிங்கிறது வேத ந வேத வேத அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த கிரியாபதம் விதஜானி, அதுதான் அங்க வினைச்சொல். அதே மாதிரி கர்மம், கர்மம் என்னது, இது இந்த ஆத்மா. கர்மங்கிறது என்னது, செயல் இல்ல, நம்ம முன்னாடி இருக்கிற ஆத்மா விஷயம், விஷயத்தை தான் கர்மம்னு சொல்றோம், ஆப்ஜெக்ட் அப்படிம்போம் இங்கிலீஷ்ல. அப்போ கர்த்தா கிரியா என்னது, அந்த புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற வினை சொல்லு, அந்த செயல் வினை அதுதான். அதே மாதிரி இந்த ஆத்மா
இந்த ரெண்டு விஷயத்தையும் அங்க கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா கஷ்டத்துன்னு சொல்லியாச்சுங்க, கர்த்தா யாருன்றது தெரிஞ்சு போச்சு. அதான் சொல்றாரு, கஷ்டது ஏனம் நைவ வேத சரவணாதிக்கம் குருவன் அபி. சில பேரு இத சிரவணம் எல்லாம் பண்ணினா கூட புரிஞ்சுக்கிறதே இல்லடாப்பா அப்படின்றாரு. தது அகுர்வஸ்து ந வேதைத்திக்கும் வக்தவியம். கேட்கிறவனே ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானா, இவன் சாஸ்திரத்தெல்லாம் படிக்காமலே அவன் வந்து தனத்தானே புரிஞ்சுருவேன் அப்படிங்கிறானே, அதெல்லாம் சொல்லணுமா என்ன? இது தான் இங்க இப்ப இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாரோ அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. சாஸ்திரம் படிக்காம நீ ஆத்மாவை புரிஞ்சுன்னு நினைச்சன்னா கனவுல கூட நடக்காது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. அகூர்வத்தஸ்து ந வேதைத்தி கிம் வக்தவியம். அந்த ஒரு வாக்கியம் பயங்கர முக்கியமான வாக்கியம். இந்த சரவணமனாதிகம்மா செய்யலன்னா அவன் இந்த சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க மாட்டான்றத பத்தி சொல்லணுமா என்ன? வேண்டே வேண்டாம் அப்படின்ட்டு. ஐகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத் தர்ஷனாத் இதி ந்யாயாத். பிரம்மசூத்திரத்தை சொல்லிருக்கு, ஐகம் அப்பிரஸ்துத பிரதிபந்தே தத் தர்ஷனாத். ஐகம் ஏலோகே பவம் ஐகம். இந்த லோகத்துல எந்த ஒரு பிரதிபந்தமும் தடையும் இல்லாம இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு இங்கேயே அந்த ஞானமானது உண்டாயிடும். எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, தத் தர்ஷனாத் அந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்சவங்களை நான் பார்த்திருக்கோம் இந்த உலகத்திலேயே. ஐகம் அபி அப்பிரஸ்துதம். அப்போ ஐகம் அப்பிரஸ்துதம் இந்த உலகத்திலே, இஹ லோகே பவ ஐகம், இந்த உலகத்திலே அவனுக்கு உண்டாயிடும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. எப்போ அப்படின்னா அப்பிரஸ்துத பிரதிபந்தம், பிரதிபந்தம் ரொம்ப தடையானது ரொம்ப பிரபலமா இல்லாம இருந்ததுன்னா அப்பத்தான் அவனுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. உத்தம்ச்ச வார்த்திக்கார இஹி, வார்த்திக்கார பகவானும் இதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? குதஸ்த ஜானம் இதி சேத் தத்ஹி பந்த வி பந்த பரீட்சையாத் அசௌ அபி ந பூதோ வா பாவி வா வர்த்ததே அதவா. குதஸ்த ஜானம் இதி சேத் தத்ஹி பந்த பரீட்சையாத் அசௌபி ந பூதஹ வா பாவி வா வர்த்ததே அதவா. அப்போ எப்படி இந்த ஞானமானது உண்டாகும் அப்படின்னு கேட்டா, பந்த பரீட்சையாத் அப்படிங்கிற பந்தமானது முழுவதாக தீரும் போது. அசோ அப்பி, ஒரு முக்கியமான விஷயம், ஞானமானது குதக எப்படி உண்டாகும்னு கேட்டா, பந்தமானது முழுவதுமா நீங்கினா மாத்திரம்தான். இந்த பந்தம் நீங்காம பூதோவா பாவிவா வர்த்தத்தை, எவனாவது ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லி சொன்னது இருக்கவே முடியாது அப்படின்ட்டார். இது இல்லாம இந்த காலத்து இப்போ இல்லாட்டி கடந்த காலத்திலயோ இல்ல எதிர்காலத்திலயோ கண்டிப்பா உண்டே உண்டாது. அதுவா நவர்த்ததே, பந்தம் முட்டு போனாதான் ஞானம் உண்டாகும் அப்படிங்கிறாரு. ஸ்ரவணாதி குருவதாம் அப்பி பிரதிபந்த பரீட்சையாதேவ ஞானம் ஜாயத்தை அந்யதா நூத்துனா. தெளிவான வார்த்தை, சிரவணத்தெல்லாம் செஞ்சாலும் கூட பிரதிபந்தமானது, இங்க பந்தம்ங்கிறது பிரதிபந்தம் தடை, அந்த தடையானது பாவமா இருக்கிற தடையானது நீங்கினா மாத்திரம்தான் வந்து ஞானமானது உண்டாகும். இல்லைனா மூன்று காலத்திலும் அவனுக்கு ஞானம் உண்டாகாது. சச்ச பிரதிபந்த பரீட்சைய கசிச்சித் பூத ஏவ யதா ஹிரண்ய கர்ப்பஸ்ய கஷ்டித் பாவி யதா வாமதேவஸ்ய கஷ்டித் வர்த்ததே யதா ஸ்வேதகேதோ. இது இப்பத்தான் ஆகணும் அப்படிங்கறது இல்ல, சில பேர் கடந்த காலத்தே அசோ அபீச்ச பூதோ பாவிவோ வர்த்ததே அத்வா. இது வந்து இன்னொரு அர்த்தத்தை இருக்கணும், அதாவது மூணு காலத்திலயும் இது நடக்காது. இந்த பிரதிபந்தமானது க்ஷயம் ஆகாம, பிரதிபந்தமானது க்ஷயம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இப்பத்தான் ஆகணுங்கிறது இல்ல. சில பேருக்கு கடந்த காலத்துல ஆனதுனால முடியும், சிலர்கள் எதிர்காலத்துல, சிலர்கள் நிகழ்காலத்துல. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, என்னது? கஷ்டிச்சு பூத ஏவ, கடந்த காலத்திலே யாரு? ஹிரண்ய கர்ப்பன் முதலியவங்களுக்கெல்லாம். சில பேரு கஷ்டித்து பாவி, எதிர்காலத்துல, வாமதேவஸ்ய, வாமதேவருக்கு, வாமதேவ ரிஷிக்கு என்ன ஆச்சு? அவருக்கு திருப்பியும் ரெண்டு மூணு பிறவி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்றது. கஷ்டித்து வர்த்ததே, கஷ்டித்து வர்த்ததே, இந்த காலத்துல ஏதா ஸ்வேதகேது, ஸ்வேதகேத்துக்கு இப்பவே முடிஞ்சு போச்சு, அவனுக்கு பிரதிபந்த க்ஷயமானது முடிஞ்சு போச்சு, ஞானமும் உண்டாயிடுது. ததாச்ச பிரதிபந்த க்ஷயஸ்ய அதி துர்லபத்வாத் ஞானம் உற்பத்தே பும்சாம் க்ஷயாதாபஸ்ய கர்மண இதி ஸ்மிருதேஷ்ச துர்விஜ்ஞயோ அயம் ஆத்மேதி நிர்கலிதோ அர்த்த. பிரதிபந்த க்ஷயமானது அவ்வளவு சாதாரணமான விஷயம், நம்ம பேசுற மாதிரி ஒன்னும் விஷயம் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்ட்டு, அது முடிஞ்சோன்னா அது அடுத்து அப்படிலாம் முடியாது.
பயங்கர கஷ்டமான விஷயம். எப்படிடா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா சொல்றேன் கேளு, ஞான உற்பத்தியதே பும்சாம் ஷயாத் பாபஸ்ய கர்மணா. மனுஷனுக்கு ஞானம் உண்டாகும் எப்ப உண்டாகும்னா, பாபகர்மமானது நீங்கினாதான், பிரதிபந்தமானது நீங்கினாதான் உண்டாகும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு. ஸ்மிருதியும் சொன்னதுனால துர்விக்னோயோ அயம் ஆத்மா இன்னர்களுக்கு அர்த்தம். ஆத்மாவானது அவ்வளவு சீக்கிரம் புரியாது, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லப்படதா ஆயிடுத்து. சரி என்னன்னு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.